திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குறித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சுக்கு பழனி தொகுதி எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் சனிக்கிழமை நடைபெற்ற அதிமுக நிறுவன நாள் பொதுக்கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மு க ஸ்டாலின் தொடங்கப் போகும் எழுச்சி பயணம் அவருடைய இறுதி பயணமாக இருக்கும் என அவர் கூறியதாக நாளிதழில் செய்தி வெளியானது. இதனை சுட்டிக்காட்டி பேசிய பழனி தொகுதி திமுக எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமார், அதிமுகவினருக்கு திராணி இருந்தால் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயாரா என சவால் விடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய முதலமைச்சருக்கு, உங்களுடைய தர்மயுத்தம் நடத்திய துணை முதலமைச்சருக்கு, அமைச்சர் சீனிவாசன் அவர்களுக்கு, இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர்களுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால், அதே நேரத்தில் மக்களுக்கு சாதனை ஆட்சி செய்திருக்கிறோம் என்கிற தெம்பு இருந்தால், அத்தனை பேரும் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க உங்களுக்கு திராணி இருந்தால் சந்திக்க முன்வாருங்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் யாருக்கு இறுதி பயணத்தை முடிவு செய்வார்கள் என்பது அன்றைக்கு தெரியும்.